சிலை கடவுளுக்கு உண்டான பண்புகளாக மனிதர்கள் சித்தரித்து வைத்திருக்கிற ஒரு காட்சி. ஆனால் உண்மையில் மனித சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு அறிவுடையவர்களும் அல்லாஹ்வை இப்படி அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். நாமும் இந்த மாநாட்டில் அல்லாஹ்வை நம்முடைய சுய அறிவிற்கு உட்பட்டு சிந்திக்க போவதில்லை, நம்முடைய சுய அறிவிற்கு உட்பட்டு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த போவதில்லை. மாறாக இந்த தலைப்பினுடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வை அல்லாஹ் தன்னுடைய திருமறையினுடைய வேதத்தின் வழியாக எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறானோ அப்படி அறிமுகப்படுத்துவதற்கு, அல்லாஹ் தன்னுடைய தூதரின் வாயிலாக தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறானோ அப்படி இந்த மாநாட்டில படைத்த அல்லாஹ்வை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்பதை இந்த உரையினுடைய ஆரம்ப செய்தியாக நம்முடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டினுடைய தலைப்பிலேயே அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வழியை நாம் காட்டியிருக்கோம். படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி, இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான மனிதர்கள் அல்லாஹ்வை மறுப்பதற்கு, படைத்தவனை மறுப்பதற்கு, படைத்தவனை உதாசீனப்படுத்துவதற்கு எதை தங்களுடைய அளவுகோலாக எடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற படைப்பினங்களை காட்டி சூரியனை காட்டுகிறார்கள், சந்திரனை காட்டுகிறார்கள். சக்தி வாய்ந்த அல்லாஹ்வால் ஆற்றல் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சில தனித்தன்மைகள் வழங்கப்பட்ட சில படைப்பினங்களை காட்டி, இதுதான் கடவுள், நாம் அல்லாஹ்வை அறிய வேண்டியதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எப்படி நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இஸ்லாமியனாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு இறை நம்பிக்கையாளனாக, ஒரு பகுத்தறிவுவாதியாக நாம் எப்படி அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்றால், அதே சூரியனை பார்த்து, அதே சந்திரனை பார்த்து, அதே அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளையும் பார்த்து நாம் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் ஒரு இறை நிராகரிப்பாளருக்கும் மத்தியில் நடந்த ஒரு உரையாடலை இந்த சமயத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நார்த்திகம் பேசுகிற கடவுள் மறுப்பாளராக இருக்கிற ஒரு இறை வைப்பாளர், நார்த்திகவாதி, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் இடத்தில் அந்த நார்த்திகவாதி கேட்கிறார், எப்படி நீங்கள் அல்லாஹ்வை படைத்தவனை நம்புகிறீர்கள், அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். திருமணமுடைய சகோதரர் அவரிடத்தில் திரும்ப கேட்கிறார், எதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள், எதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை உபாசனப்படுத்துவீர்கள் என்று கேட்கிற சமயத்தில் அந்த நார்த்திவாதி திரும்ப பதில் சொல்கிறார், இந்த பூமியிலே பாருங்கள், எவ்வளவு படைப்புகள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, மனிதர்களாக நாம் இருக்கிறோம், எவ்வளவோ உன்னதமான படைப்புகள் இந்த பூமியில இருக்கிறது, இந்த படைப்புகளை யோசித்து பாருங்கள், இந்த படைப்புகள் எல்லாம் தானாக உருவாகிவிட்டது, இந்த படைப்பினுடைய தனித்தன்மை யோசித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள் கடவுள் இல்லை, படைத்தவன் இல்லை என்று. நார்த்திகவாதி இறை நம்பிக்கையாளரிடத்தில் சொல்ல அந்த இறை நம்பிக்கையாளர் திரும்ப அந்த நார்த்திகவாதியிடத்தில் சொன்னார், ஆமாம், நீங்கள் சொல்லுகிற அதே படைப்பினங்களை சற்று யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை யோசித்து பாருங்கள், மனிதனை யோசித்து பாருங்கள், சூரியனை யோசித்து பாருங்கள், சந்திரனை யோசித்து பாருங்கள், இந்த அத்துணை படைப்புகளை நீங்கள் யோசித்து பார்த்தால் நிச்சயம் கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள், நிச்சயம் அல்லாஹ் படைத்தவன் இருக்கிறான் என்பதை நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த இறை நம்பிக்கையாளர் ஒரு உதாரணத்தை சொன்னார். பிரபஞ்சம் எப்படி உருவானது தெரியுமா என்று அந்த இடத்துல கேட்டார். திரும்ப நார்த்திகவாதி சொன்னார், பிரபஞ்சம் தானாக உருவானது, அறிவியலுடைய கூற்று அடிப்படையில் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு தானாக இந்த பிரபஞ்சம் உருவானது என்று நார்த்திகவாதி பதில் சொல்ல, திரும்ப அந்த இறை நம்பிக்கையாளர் அந்த நார்த்திகவாதி இடத்துல கேட்டார், அப்படியா, இந்த பிரபஞ்சம் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல், எந்த விதமான திட்டம் விடுபவரும் இல்லாமல், ஒரு சக்தி இல்லாமல் தானாக தான் தோன்றித்தனமாக உருவானதா, அதை காரணம் காட்டி நீங்கள் நார்த்திகம் பேசுகிறீர்களா, அப்படியானால் நான் சொல்லுகிறேன், அதையே நான் காரணம் காட்டி அல்லாஹ் இருக்கிறான் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் என்று சொல்லுகிறார். எப்படி என்று அந்த நார்த்திகவாதி கேட்கும் பொழுது அந்த இறை நம்பிக்கையாளர் திரும்ப சொன்னார், எதை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை மறுக்கிறீர்களோ,
பிரபஞ்சம் தானாக உருவானது என்று சொல்லி அல்லாஹ்வை மறுக்கிறீர்களோ, அதை கொண்டே நான் சொல்லுகிறேன், சற்று யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே தானாக இந்த பிரபஞ்சம் உருவானதா, ஒரு பெருவெடிப்பு எதேச்சியாக ஏற்பட்டு உருவானதா? அப்படி எதேச்சியாக திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு சக்திக்கு பின்னால் இருந்து ஆட்டி படைக்காமல் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருந்தால் எப்படி இவ்வளவு அழகாக இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கும்? மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான காற்று எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? மனிதர் வாழ்வதற்கு தேவையான சகல வசதிகளும் இந்த பூமியில எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கும்? கணிசமான அளவு கடல் பகுதி, கணிசமான அளவு காற்றினுடைய மலைப்பகுதிகள், கணிசமான அளவு மக்களுக்கு தேவையான தாவரங்கள் விளைகிற பகுதி என்றெல்லாம் சொல்லி எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் எப்படி இவ்வளவு கணக்கச்சிதமாக ஒரு பிரபஞ்சம் உருவாகும் என்று அந்த நாத்திகவாதி இடத்துல கேட்டதற்கு அவரிடத்துல பதில் கிடையாது. திரும்ப நம்முடைய இறை நம்பிக்கையாளர் ஒரு முஸ்லிம் அந்த மனிதரிடத்துல சொன்னார், பார்த்திருக்கிறீர்களா, எதர்ச்சியாக ஒரு கட்டிடம் பழுதடைந்து கீழே விழுகிறது என்றால் எப்படி விழும்? ஒரு கட்டிடத்தினுடைய ஆயுள் காலம் முடிந்து போச்சு, அந்த கட்டிடம் கீழே விழுவதாக இருந்தா எதிர்பாராத ஒரு நேரத்துல அந்த கட்டிடம் விழுந்துவிடும். விழுகிற சமயத்துல மக்களால் கணிக்க முடியாது, பக்கத்துல இருக்கிற கட்டிடங்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும், பொதுமக்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல அரசாங்கங்களோ குழுக்களோ திட்டமிட்டு இடிக்கிற ஒரு கட்டிடத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கணக்கச்சிதமாக நேரம் குறித்து கட்டிடம் எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல கட்டிடம் இருந்து விடும்படியாக அரசாங்கமும் குழுக்களும் ஏற்பாடு செய்கிறார்களே, அந்த காட்சி நீங்கள் கவனித்தீர்களா என்று கேட்கிறார். பார்த்திருக்கிறேன், திட்டமிடாமல் ஒரு கட்டிடத்தை நாம் இடித்து விடுவதாக இருந்தால் மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், பிரயோஜனத்தை தராது. அதே நேரத்துல திட்டமிட்டு ஒரு கட்டிடத்தை நாம் இடிப்பதாக இருந்தால் சரியா நேரம் குறித்து இடிப்போம், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில இடிப்போம். அதே போல யோசித்து பாருங்கள், திட்டமிடாமல் இந்த பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பின் அடிப்படையில உருவாகி இருக்குமே ஆனால் மனிதனுக்கு தேவையான காற்று இந்த பூமியில இருந்திருக்குமா? மனிதனுக்கு தேவையான உணவு தானியங்கள் இந்த பூமியில இருந்திருக்குமா? மனிதனுடைய சகல வசதிகளை பூர்த்தி செய்கிற விதத்துல இந்த பூமி இருந்திருக்குமா? பூமி அல்லாத எத்தனையோ கோள்களை நாம் பார்க்கிறோம். மனிதன் அங்கு வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை படைத்து அல்லாஹ் ஏற்படுத்தல. யோசித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பின் அடிப்படையில பிறந்தது என்றால் திட்டமிடாமல் பிறந்ததா, அந்த திட்டத்திற்கு பின்னால் ஒரு சக்தி இல்லாமல் பிறந்ததா என்று கேட்கும் பொழுது அந்த நாத்திகவாதி ஒப்புக்கொண்டார், ஆமாம், நான் சொன்னாலே பிரபஞ்சத்தினுடைய உருவாக்குதலை வைக்க அல்லாஹ் இருக்கிறான், ஒரு சக்தி இருக்கிறது, பிரபஞ்சத்தை உருவாக்கி ஒரு திட்டமிடுபவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ் என்பதை உணர்ந்து கொண்டார் என்கிற செய்தி இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அப்பேற்பட்ட திட்டமிடுகிற அல்லாஹ்வை தான் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினுடைய துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருமே கிடையாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக திருமறையில் சொல்கிறான். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற இஸ்லாத்தை மறுப்பவர்கள், படைத்து அல்லாஹ்வை மறுப்பவர்கள், படைத்து அல்லாஹ்வுடைய குணாதிசயங்களை மறுப்பவர்கள் எல்லாம் யோசித்து பார்க்கட்டும், இதே படைப்புகளை சிந்தித்து பார்க்கட்டும், அல்லாஹ் இருக்கிறான், படைத்தோடு இருக்கிறான் என்பதை உணர முடியும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய மாநாட்டுடைய தலைப்பும் கூட, படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி. படைப்புகளை கொண்டு சிந்தித்து பார்த்தாலே இந்த படைப்புகளுக்கு பின்னாலே சர்வசக்தியான ஒரு படைத்தவன் இருக்கிறான் என்பதை நம்முடைய உள்ளம் ஒத்துக்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை அறிய முடியாததுடைய விளைவாக, நாத்திகம் பேசுவதால் அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகள் தெரியாததுடைய விளைவாக அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி பேசுகிற வழக்கம் இருப்பது ஒரு புறம் என்றால், முஸ்லிம் சமூகத்தில அல்லாஹ்வை அறிந்து கொள்கிற மக்கள் சமுதாயம் அறிஞர்கள் தலைவர்கள் வெகு வெகு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கடந்த காலங்களில இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு அல்லாஹ்வை ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிற அளவிற்கு கடந்த காலங்களிலே இஸ்லாமிய சமுதாயம் படைத்த அல்லாஹ்வை முறையாக அறிந்து வைத்ததா என்றால் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். காரணம்,
முன்பாக, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ்வை அறிய வேண்டிய விதத்தில் திருக்குறானுக்கும் சுன்னாவுக்கும் அடிப்படையில் சமுதாயமோ தலைவர்களோ இஸ்லாமிய அறிஞர்களோ அறிந்து வைத்திருக்கவில்லை, மக்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை. அதனுடைய விளைவாக சமுதாயம் அடைந்த நஷ்டங்கள், அநேக நஷ்டங்கள், ஏராளமான துன்பங்கள். அது ஒருபுறம் இருந்தாலும் மாற்று மதத்தவர்களுக்கு எப்படி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறோமோ அதே போல நம்முடைய சமுதாயத்தவர்களுக்கும் நாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம் தலைவர்களுக்கு, இஸ்லாமிய அறிஞர்களுக்கு, இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வை பற்றி தெளிவாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் அல்லாஹ்வை யார் அறிந்து கொள்கிறார்களோ, ஒப்புக்கொள்கிறார்களோ, சாட்சி கொள்கிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய ஒரு தனித்தன்மையை, அவர்களுக்குண்டான கண்ணியத்தை திருக்குர்ஆன் சொல்கிறார். அந்த கண்ணியத்திற்குரியவர்களாக முஸ்லிம்கள் மாற வேண்டும். சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹீத அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ ஊலுல் இல்ம காயிமன் பில் கிஸ்த். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை, சுவாரஸ்யமான செய்தியை சொல்கிறான். அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடிய நிலையில, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே கிடையாது என்று சாட்சி கூறுகிறான். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மலக்குமார்கள் இதனை ஒப்புக்கொள்கிறார்கள், சாட்சி கொள்கிறார்கள். மலக்குமாருடைய படைப்பை பற்றி நாம் யோசித்திருக்கிறோம், திருக்குறானின் வாயிலாக படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து போகிற ஒரு படைப்பு. அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் மாத்திரமே வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை யார் ஒப்புக்கொள்கிறார்கள் தெரியுமா? யார் உணர்ந்து கொள்கிறார்கள் தெரியுமா? மலக்குமார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் சொல்லி காட்டுகிறார். அறிவுடைய மக்கள் அல்லாஹ்வை ஒப்புக்கொள்கிறார்கள். எப்படி? மலக்குமார்கள் சந்தேகமும் இல்லாமல் எப்படி மலக்குமார்கள் ஒப்புக்கொண்டார்களோ, ஒப்புக்கொண்டதில் நிலையாக இருந்தார்களோ, அல்லாஹ்வை அறிந்தார்களோ, அதே போல அறிவுடையவர்கள் அறிந்து வைப்பார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. சமூகத்தினுடைய பெரும்பகுதியை நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வை முழுமையாக அறியாத மக்கள். அப்படியானால் மலக்குமார்களைப் போல நாம் அல்லாஹ்வை அறிவதாக இருந்தால், மலக்குமார்களைப் போல நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதாக இருந்தால், மலக்குமார்களைப் போல நாம் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் கூடுதலாக ஒரு துஆவை செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடைய மக்கள், அறிவுடையவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள். தொடர்ந்து அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அடுத்து மனிதர்களிடம் இருக்கிற அறிவுடைய மக்களை சொல்கிறார்கள், நிச்சயம் அறிவுடைய மக்களில் இருக்கிற ஒருவராக நாம் இருக்க வேண்டும். அறிவுடைய மக்களாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும். அறிவுடைய மக்களாக, அல்லாஹ்வை ஒப்புக்கொள்ளும் மக்களாக இஸ்லாமிய அறிஞர்கள், தலைவர்கள், மொத்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சமூகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது வைத்திருக்கிற மார்பத்தின் காரணமாக சமூகத்தில் முஸ்லிம் தாய்மார்கள், ஆண்கள், பெண்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய அந்த ஸ்திரத்தன்மையான ஒரு எண்ணம், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி வர வேண்டும், வழிபட வேண்டும் என்கிற அந்த ஸ்திரத்தன்மையுடைய ஒரு எண்ணம், ஒரு உறுதி எப்படி நிலைநடுமாறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சமூகத்தில் இருக்கிற 90% அதிகமான மக்கள் அல்லாஹ்வை விடுத்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது, அல்லாஹ்வுடைய நேசர்கள் மீது அதிகமான மார்பத்தை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை காட்டுவனுடைய உள்ளத்தில் எப்போதுமே உதிப்பது அல்லாஹ்வுடைய நேசர்களை, அல்லாஹ் அல்லாதவர்களை. திருக்குறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் தெரியுமா? யார் உண்மையான மாமீன்கள் தெரியுமா? நிச்சயமாக உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. இன்னமல் முஃமினூன் நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன ஆமனூ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்நம்புவார்கள், இறை நம்பிக்கை கொள்வார்கள். எப்படி? அவர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள், அவருடைய தூதரை நம்புவார்கள். அப்படி அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது.
அவர்கள் கொண்டிருக்கிற தன் நம்பிக்கையில எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது. உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசர்களை காட்டிலும், அல்லாஹ் அல்லாதவர்களை காட்டிலும், தலைவர்களை காட்டிலும், நாட்டு மதத்தை சார்ந்த தலைவர்களின் மதத்தை சார்ந்த கடவுளர்களை காட்டிலும், அது அல்லாத இந்த பூமியில இருக்கிற எத்தனையோ விதமான படைப்புகளை காட்டிலும் இறை நம்பிக்கையாளர்கள் யாரை நம்ப வேண்டும் என்றால், அல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலிஹி சும்மனம் ஏற்பாகும், அவருடைய நம்பிக்கை நம்புவது மாத்திரமல்ல அதிலே உறுதியாக இருக்கிற நம்பிக்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கிறார்கள், பழைய சமுதாயத்தவர்கள் இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கிறார்கள் சொன்னால், அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது அறிந்து கொடுப்பது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தில சமூகத்தினுடைய அனைத்து தரப்பிலேயும் அல்லாஹ்வை தூய்மையாக அறிமுகப்படுத்துகிற, அல்லாஹ்வுடைய பண்புகளை இந்த சமூகத்தில மக்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பூரண நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு கவலைக்கிடமான மோசமான நிலைமையை பார்க்கிறோம். ஆண்டாண்டு காலமாக அல்லாஹ்வையும் அடியார்களையும் பிரித்து வைத்தே பழக்கப்பட்டவர்கள், அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்கிவிடக் கூடாது, அப்படி நெருங்கிவிட்டால் நம்முடைய சுயலாபங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக சில கலவரங்கள் செய்த சூழ்ச்சித்தனத்தினுடைய விளைவாக அடியார்களும் அல்லாஹ்வும் நெருங்கி வராத ஒரு சூழ்நிலை இருந்த பிறகு இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய விளைவாக நாம் ஓரளவிற்கு அல்லாஹ் அறிந்திருக்கிறோம். மேலும் நாம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய அழகான அறிமுகம் என்னவென்று அறிய வேண்டுமே. ஆனால் புகாரியில இடம்பெற்றிருக்கிற ஒரு நீண்ட அதிசை நபிமொழியை நாம் கட்டாயம் பார்த்தாக வேண்டும். இந்த ஒரே ஒரு நபிமொழி மாத்திரமே அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அடியார்களை அல்லாஹ் எப்படி அரவணைக்கிறான், அடியார்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்கிறான், அடியார்களுக்கு அல்லாஹ் எதை கொடுக்கிறான், எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அந்த நீண்ட அதிசையுடைய தொகுப்பில நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பிரத்யேகமாக சில வானவர்களை நியமித்திருக்கிறான். அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த பூமியில் பொருட்களில் அவர்கள் சுற்றி வருவார்கள், இந்த பூமியினுடைய பொருட்களில் அவர்கள் சதா சுற்றி கொண்டிருப்பார்கள். அப்படி சுற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யாராவது அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மேலாக வந்து அந்த வானவர்கள் என்ன செய்வார்களோ, தங்களுடைய சகவானவர்களை அழைத்து கூட்டாக வந்து அந்த சபையின் மீது தங்களுடைய சட்டைகளை பொருத்தி வானமாக உயர்ந்து நிற்பார்கள் என்று சூழ்நிலை சொல்லலாம் சொன்னார்கள். எந்த இடத்திலேயெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய பெயரை குறிப்பிடப்படுகிறதோ, அல்லாஹ்வை பற்றி நினைவுபடுத்துகிறதோ, அந்த சபைகள் எல்லாம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய வானவர்கள் வருவார்கள். அந்த வானவர்கள் அந்த சபையை தன்னுடைய இறக்கைகளால் பூர்த்தி செய்வார்கள். அந்த இறக்கைகளால் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த வானவர்கள் வானமாக உயர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வானவரிடத்தில் கேட்பார், படைத்த ரப்பல்லாலமீன் வானவரிடத்தில் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் வானவரிடத்தில் கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். திரும்ப வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே உன்னுடைய அடியார்கள் உன்னை போட்டிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், துணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் தெரியாதது போல அந்த வானவரிடத்தில் திரும்ப கேட்பார், அல்லாஹ் தெரியாதது போல அந்த வானவரிடத்தில் திரும்ப கேட்பார், என்னை துதித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பார், என்னை பார்க்காத இடத்திலே இருந்து கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பார். திரும்ப யாரவர் சொல்லுவார்கள், அதிபதியே ரட்சகனே அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அதிபதியே ரட்சகனே அல்லாஹ்வின் மீது உன்மீது ஆணையாக, அவர்கள் உன்னை பார்த்ததில்லை என்று சொல்லுவார்கள். திரும்ப அல்லாஹ் தெரியாதது போல கேட்பார், அவர்கள் என்னை பார்த்திருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்பார். யாரவர் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே அவர்கள் உன்னை பார்த்திருப்பார்கள், ஆனால் இன்னும் அதிகமாக உன்னை புகழ்வார்கள், பெருமைப்படுத்துவார்கள், துதி செய்வார்கள் என்று சொல்லுவார்கள். திரும்ப அல்லாஹ் வானவரிடத்தில் கேட்பான், என்னுடைய அடியார்களின் இடத்தில் எதை கேட்கிறார்கள், எதை வேண்டுகிறார்கள் என்று கேட்பான். வானவர்கள் திரும்ப அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், யாரா அவர்கள் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள், சுவனத்தை கேட்கிறார்கள் என்று வானவர்கள் திரும்ப சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
திரும்ப கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்பான். திரும்ப ஆனவர்கள் அம்மாவிடத்தில் பதில் சொல்வார்கள், இல்லை பெற்றவனே அதிபதியே, உண்மையில் ஆணையாக அந்த அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது, உன்னை துதிக்கிற அந்த அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது என்று சொல்லுவார்கள். திரும்ப அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஆனவர்கள் இப்படி சொல்ல அல்லாஹ் திரும்ப அவரிடத்தில் கேட்பான், அப்படியானால் அவர்கள் என்னிடத்தில் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று கேட்பான். வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே உன்னுடைய நரகத்திலிருந்து நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அடியார்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். திரும்ப அல்லாஹ் கேட்பான், அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று. அல்லாஹ் திரும்ப அப்படி கேட்கிற பொழுது மாணவர்கள் சொல்வார்கள், இல்லை இறைச்சனா உன்மீது ஆணையாக அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களிடத்தில் எப்படி சொல்லுவார், அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி செயல்பட்டிருப்பார் என்று மாணவரிடத்தில் கேட்பார். திரும்ப மாணவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வே அவர்கள் நரகத்தை பார்த்திருப்பார்களே ஆனால் அதனை விட்டு வெகு தூரமாக பயந்து போனவர்களாக அச்சப்பட்டவர்களாக அதிலிருந்து விலகிவிட வேண்டும் என்று தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த வானவர்கள் சொல்லுவார்கள். இது அனைத்தையும் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், அப்படி என்றால் அந்த அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குவதை நான் உங்களை சாட்சியாக்குகிறேன் என்று சொல்லுவார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த அடியார்களை நான் மன்னிக்கிறான் என்பதற்கு யார் என்னை துதித்துக் கொண்டிருந்தார்களோ, யார் என்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்களோ, யார் என்னை நரகத்திலே விட்டும் அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த அடியாரருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அதற்கு உங்களை நான் சாட்சியாக்குகிறேன் என்று வானவரிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்கிற செய்தி நாம் கேட்கிறோம். திரும்ப அந்த வானவர் கூட்டத்தில் இருந்த ஒரு வானவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், யா அல்லாஹ் எல்லாரும் உன்னை துதித்துக் கொண்டிருந்தார்கள், இருந்தாலும் அந்த சபையிலே ஒரே ஒரு நபர் மாத்திரம் தன்னுடைய சுய தேவைக்காக தன்னுடைய தேவைக்காக உன்னை துதித்துக் கொண்டிருந்தவருடைய சபையில அமர்ந்திருக்கிறான், அவனுடைய நிலைமை என்ன என்று மாணவர்கள் கேட்பார்கள். திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிற நண்பர்கள், அவர்களோடு யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களோ நினைவு கூறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அமர்ந்திருக்கிற காரணத்தினால அந்த அடியானும் பாக்கியம் பெறுவானே தவிர பாக்கியம் மற்றவனாக போக மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடியானுக்கும் ஆறுதல் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் இடம்பெற்றிருக்கிற இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு நபிமொழி அல்லாஹ்வை பற்றி அழகான அறிமுகத்திற்கு போதாதா, இந்த நபிமொழியை மறந்ததனுடைய விளைவாக அல்லது திட்டமிட்டு மறைத்ததனுடைய விளைவாகத்தான் கடந்த காலங்களிலே இருந்த சில இஸ்லாமிய பிரச்சாரர்களோ இஸ்லாமிய தலைவர்களோ வழிகாட்டிகளோ சமுதாயமோ அல்லாஹ்வை பற்றி உண்டான நல்ல அபிப்பிராயத்தை அல்லாஹ்வை பற்றி உண்டான யதார்த்த குர்ஆன் சுன்னா சொல்லுகிற அபிப்பிராயத்தை மூடி மறைத்திருக்கிறார்கள். அடியார்களை அல்லாஹ்வை விட்டும் நெருங்குவதை விட்டும் தடுத்திருக்கிறார்கள். சமூகத்தில அறியாமையிலே தள்ளியிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி என்பதை இந்த உரையினுடைய முதலாவதாக இந்த மாநாட்டினுடைய முதல் உரையில நாம் பதிவு செய்தோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் படைத்த அல்லாஹ்வை அழகான விதத்தில அருமையான குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்போதையின் அடிப்படையில முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்கள் நாத்திகவாதிகள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாட்டினுடைய அனைத்து தரப்பு உரைகளை நாம் கேட்டு செல்லுமடைக்க வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து இந்த திருடனை விட்டு செல்கிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக, நம்மை வலுப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினுடைய இந்த மாநாட்டினுடைய முதல் உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்ததாக சகோதரர் ஒவ்வொரு அலி ஃபர்தோஸ் அவர்கள் படைப்புகளின் நோக்கம் என்ற தலைப்பில் இக்குறையாகும். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى في آية اخرى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الهدي كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் படைப்புகளை விட்டு படைத்தவரை நோக்கி என்ற மையக்கருவை அடிப்படையாக வைத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நாளும் வந்து மன நிகழ்ச்சியோடு அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை உள்ளத்தில் புதுப்பித்து ஈமானை வலுப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இங்கே வருகை தந்துள்ளோம். இங்கே வருகை தந்துள்ள நம்முடைய ஜமாத்தின் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் இயல்பு மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை பல கோணங்களில் நமக்காக வழங்க இங்கே வருகை தந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னமுக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு படைப்புகளின் நோக்கம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அற்பமான, நம்முடைய பார்வைக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய அற்பமான ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரியாத சிறிய ஜீவராசிகள், மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே முழுக்க முழுக்க அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை என்பதை நாம் புரிய தொடங்கப்பட்டுள்ளோம். எந்த ஒரு உயிர் ஜீவராசியாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வாறு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இந்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதை நாம் மனதிலே ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும். எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி, எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் சரி, எந்த திசையில் இருந்தாலும் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதனால் அல்லாஹ்தான் படைப்பாளன் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிவு செய்ய தொடங்கப்பட்டிருக்கிறோம். அதற்கான சுபானா தலா சொல்லும்போது
மற்றும் பூமியில் உள்ள யாரும் அல்லாவிற்கு சொந்தமானது அந்த அல்லாவிற்கே எல்லா போகும் மறுமையிலேயும் எல்லா போலும் அமைக்கிறது உலகில் ஹக்கீமு கபீர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே இந்த உலகத்தில் எதை நான் சம்பாதித்தாலும் எல்லாமே எனக்கு என்று யாராலும் சொல்லவே முடியாது. நான் ஏதோ எனக்கு அடிப்படையானதை நான் பயன்படுத்துகிறேன் அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாண்டித்துவம் மிக்க மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாமே எனக்குரியது என்று யாராலும் சொல்லவே முடியாது. நான் தான் அனைத்தையும் உருவாக்கினேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனக்குத்தான் என்னுடைய குடும்பம் முழுக்க முழுக்க சொந்தமானது உரிமை கொண்டாட முடியாது. அதுக்காக சொல்லும் போது அல்லாஹ் தான் விரும்பியதை உருவாக்குகிறான், தான் தேர்வு செய்கிறான். எதை உருவாக்க வேண்டும், ஒரு கொசுவை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு மனிதனை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு யானையை எப்படி உருவாக்க வேண்டும், இந்த பூமியை எப்படி உருவாக்க வேண்டும், அவன் தேர்வு செய்கிறான். மனக்கான இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய யாருக்கும் தேர்வுரிமை கிடையாது. நபிமார்கள் இருந்தாலும் சரிதான், படிக்கின்ற விஷயத்திலே யாருக்கும் தேர்வுரிமை கிடையாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அம்மா சிரிக்கும் இவர்களை இணை வைப்பதை விட்டும் அவனுடைய மேலோங்கவன் என்று சொல்லி அல்லாஹ் சுபஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் மிக்க இஸ்லாமிய சகோதரியிலே மாற்றங்கள் அன்பர்களை சிந்திக்க வேண்டும், அல்லாவுடைய சிந்திக்க வேண்டும். இவை எல்லாமே அல்லாவிற்கு சொந்தமானது, எல்லாமே அல்லாவிற்கு சரணடைகின்றன. அல்லாஹ் திருமறைக்குறான் மூலமாக சொல்கிறான், எல்லாமே நான் தான் உருவாக்கினேன், உருவாக்கப்பட்ட எல்லாமே அல்லாவை புரிந்திருக்கின்றன. தான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், எவன் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படை நோக்கத்தில் எல்லாமே வந்திருக்கின்றன. அற்புதமான கொசுமுறை மிகப்பெரிய கோதவரை எல்லாமே உணர்ந்திருக்கின்றன. எல்லாமே வானங்கள், ஏழு வானங்கள், பூமி, அவற்றில் உள்ள யாரும் அல்லாஹ்வை துதிவாய்க் கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை போற்றிக் கொண்டிருக்கின்றன. அனைத்தும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றன. உண்மையிலே புரிந்து கொள்ள முடியாது எவையெல்லாம் எப்படியெல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன, எப்படியெல்லாம் அல்லாஹ்வை புரிந்து புதிவாடுகின்றன. உண்மை எவ்வளவுதான் கூர்மையாக ஆய்வு செய்தாலும் இந்த ஆய்வு நீ தோற்று போய்விடுவாய், உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படித்தானே நாம் அல்லாஹ் இருந்தோம். நான் பிறக்கும் போது என்ன பெற புரிந்து கொண்டு வந்தேன், எதை நாம் விளங்கினேன், எதை நாம் சாப்பிடுவதற்கு கூட தெரியாது, நம்முடைய உணவை எப்படி சேகரிப்பது, நம்முடைய தாயிடத்தில் பிராண் நிறைந்திருக்கிறது ஆனால் குடிக்க தெரியவில்லை, நமக்கு கொசு கடிக்கிறது ஆனால் அந்த கடியிலிருந்து மீள தெரியவில்லை, அழுது நாம் துடிக்கிறோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், உருவாக்கப்பட்டேன் உருவாக்கப்பட்டேன் நிபத்துவம்